வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு அரிதான காட்சி தான். இப்போ மாங்காய் மரத்தில் மாங்காயெலாம் காய்க்கிற சீசன், இந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த எறும்புங்க வந்து மரத்தில் அதிகமாக இருக்கும். அதுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு கூண்டை ஒன்று கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் காட்டுறது வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸ் கூண்டு. இதுக்குள்ளே நிறைய அந்த எறும்புங்க, அந்த சிகப்பு எறும்பு வந்து நிறைய இருக்கும். இது வந்து சின்ன சைஸ் தான், இதை விட பெரிய சைஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுற மேலே இருக்குது. இந்த எறும்பு கடிச்சு அவ்வளோ வலிக்கும். எப்படி தேனிக்குள்ள தேனியை கழிச்சு விட்டா எப்படி அதுங்க சதுரிய எல்லாத்தையும் கடிக்குமோ, அதே போல் இதுவும் வந்து இப்போ நம்ம கழிச்சு விட்டா நிறைய வெள்ளை வந்து எல்லாம் கிளாரையும் கடிக்கும். இது இதில் சின்ன சைஸ் இப்போ நான் உங்களை பார்த்துட்ருக்கீங்க, இங்கே பாருங்க. அப்படி இலைங்களை அதுவே அழகாக மடித்து மடித்து பந்து போல் பெருசாக ரவுண்டாக கட்டிடும். அதிலேருந்து அவ்வளோ எறும்புங்க வரும். இதில் நான் இப்போ நான் இங்கே பார்க்குறது ஒரு சின்ன சைஸு, இன்னும் பெரிய சைஸ்லாம் உங்களுக்கு நான் இதில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது போல் அதுவே இலைங்களை மடித்து மடித்து ரொம்ப பெரிய சைஸு கூண்டு போல் அது வச்சுருக்கோம். இதில் நீங்கள் இப்போ இதை ஏதாவது கல்லை கொண்டோ ஏதோ ஒன்று நீங்கள் அடித்து இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுலேருந்து அவ்வளோ ஒரு ஆயிரக்கணக்கான எறும்புங்க கொட்டும் கீழே. இது வந்து ஃபுல்லாக நம்ம மாங்காய் சீசன் ஃபுல்லாக இந்த எறும்புங்க அந்த மாங்காய் மரத்தில் இந்தமாரி தான் கட்டி கட்டி அதில் இருக்கும். இதெல்லாம் நம்ம இந்தமாரி டைமில் தான் நம்ம பார்க்க முடியும். இந்தமாரி சீன்ஸ்லாம் அது உங்களை காமிக்கிறோன்னு நாங்கள் விருப்பப்பட்டு காமிச்சுட்டுருக்கோம். சரிங்க, இன்னும் நிறைய இருக்கும் இந்த இடங்களில். இன்னொன்று ஒன்று உங்களுக்கு காமிக்கிறோம், சின்ன சைஸ். இதெல்லாம் இது கூட இருக்கு பாருங்க. இது போல் மரத்தில் அங்கங்கே நிறைய கட்டி வச்சுருக்கோம். அந்த பார்த்தீங்களா, பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.